நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி அன்பை பற்றி பேச போகிறோம். அதாவது இந்த ஆன்மீக உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அன்றாட வாழ்வில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அன்புங்கிற சொல் வந்து நம்மளோட ரொம்ப தொடர்புடையதாக இருக்குது. அன்பே சிவம், அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிறாங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைங்களையும் உறவினர்களும் நண்பர்கள்ட்டையும் கணவனும் மனைவினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க. இப்படி பரிமாறிக்கிறது தான் அன்பா? ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் திடீர்னு கொஞ்ச நாளாக தாடி வளர்த்துட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்டு போய் அவன்கிட்ட போய் கேட்டான், ஏன்ப்பா கொஞ்ச காலமாக தாடி வளர்த்துட்டு இருக்கிற, தாடி மேலே உனக்கு அவ்வளோ விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை இல்லை, தாடி மேலே எனக்கு ஒன்றும் அப்படி விருப்பம் கிடையாது, என்னோடய ஒய்ஃபுக்காக தாடி வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். அப்போ உன் ஒய்ஃபுக்கு வந்து தாடி மேலே ரொம்ப விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை இல்லை, என் ஒய்ஃபுக்கு தாடினால ரொம்ப சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் வளர்க்குறேன் அப்படின்னு அந்த நண்பன் விளக்கினான். இப்படி அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டியவங்க வந்து வெறுப்பை கூட பரிமாறிக்கிறாங்க. இப்போ அன்புனா என்ன, அன்புங்கிறது எதை குறிக்குது? இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நம்ம விரும்பின மாதிரி நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்மளோட ஒய்ஃபு இல்லாட்டி ஹஸ்பண்டு நம்மளோட விருப்பப்படி நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அவங்க மேலே அன்பு ஏற்படுது. இங்கே என்ன ஏற்படுது இந்த இடத்துல? அவங்க வந்து நம்ம விரும்பின மாதிரி நடந்துக்கிறதுனால நம்ம வந்து அவங்களோட ஒரு வித உடன்பாட்டு உடனோடு நடந்துக்கிறோம். இப்படி ஒருத்தர் நமக்கு பிடிக்காத செயலை ஈடுபட்டு வந்தால் அவங்களோட நம்மளுக்கு இந்த உடன்பாட்டு உணர்வு ஏற்படாது. நம்மளுக்கு இந்த உடன்பாட்டு உணர்வு இருக்கிற பட்சத்தில் அடுத்தவங்க செய்கிற அந்த முரண்பாடான செயல் கூட நம்மளுக்கு துன்பத்தை கூட ஏற்படுத்தாது. இப்போ பாருங்கள், நம்மளோட குழந்தை மேலே நம்ம ரொம்ப பாசம் வச்சுருக்கதை வச்சுக்குவோம், நம்மளோட குழந்தை ஒரு அலங்கார பொருளை கீழே தள்ளி உடச்சி பிடிச்சி அதை வந்து நம்ம பொறுத்துக்குவோம், அது நம்மளுக்கு ஒன்றும் வேதனையை தராது. இந்த உடஞ்ச பொருள் பிள்ளைக்கு காயத்தை ஏற்படுத்தாமல் இருந்துச்சு அதுவே போதும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் இதே செயலை வந்து பக்கத்து வீட்டு குழந்தை செஞ்சாக்க நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம், அது நம்மளை பாதிச்சு பிடிச்சி. இப்படி நம்மளுக்கு உள்ளாடி இருக்கிற ஒரு உடன்பாட்டு உணர்வை தான் நம்ம வந்து அன்புன்னு சொல்லி குறிப்பிடுறோம். உடன்பாடு இல்லாததெல்லாம் முரண்பாடுன்னு சொல்லி சொல்கிறோம். எப்பவுமே இந்த முரண்பாடு இருக்கிற இடத்துல போராட்டமும் இருக்கத்தான் செய்யும், உடன்பாடு இருக்கிற இடத்துல மகிழ்வும் சுதந்திரமும் இருக்கும். சுதந்திரத்தையும் அன்பையும் அதனால் பிரிக்கவே முடியாது. இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் நடக்கணும், இவர் இப்படி தான் நடந்துக்கணும், இவர் இப்படிலாம் நடக்கக்கூடாது, இப்படிலாம் நம்ம நிர்பந்திச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அன்பாக இருக்க முடியாது. நான் அன்பாக இருக்கணும், அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னுலாம் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி தான் அந்த அன்பை நம்ம காட்டுறது? அடுத்தவங்கக்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதா, இல்லை அடுத்தவங்க மகிழணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது, ஒரு நோக்கம் வந்துடுது. அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சால் நம்மளும் மகிழ்ச்சி அடையலாம்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட வந்துடுது. சரி, இது நல்ல விதமான எதிர்பார்ப்பு தானே, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கூட கேட்கலாம். ஆனால் எங்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் போராட்டமும் வன்முறையும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். எது அதே மாதிரி இந்த எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றம் கூட இருக்கத்தான் செய்யும். இந்த எதிர்பார்ப்புகளும் போராட்டமும் வன்முறையும் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியுமா? சரி, அப்புறம் அன்பை எப்படி தான் காட்டுறது, அன்பை எப்படி தான் வெளிப்படுத்துறது, அன்பை எப்படி தான் பரிமாறிக்கிறது? இதனால தான் இந்த அன்பும் சுதந்திரமும் இணைச்சே எல்லா இடத்துலையும் பேசப்படுது. ஒன்று நிகழ்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தான் அன்பு இருக்குது. நிகழ்வுகளுக்கு நம்மளோட அனுமதி எப்பவுமே தேவையில்லை, அது எல்லாமே தானாக தான் நிகழுது. அதோடு நம்மளோட எதிர்பார்ப்பை இணைக்காமல் இருந்தால் போதும், இது இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும், இது இப்படி நடந்தால் எனக்கு பிடிக்காது, இப்படி நம்ம அந்த நிகழ்வோட சுதந்திரத்தில் குறுக்கிடாமல் இருந்தால் மட்டும் போதும். எங்கெல்லாம் சுதந்திரம் செயல்படுதோ அங்கெல்லாம் அன்போட செயல்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இறைவனை பற்றி சொல்கிறப்ப இறைவன் வந்து சர்வ சுதந்திரன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சர்வ சுதந்திரங்கிறது எதை குறிக்குது? இப்போ பாருங்கள், சூரியன் நல்லா ஒளிருது,
அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி தான் நம்ம நம்மளோட அன்றாட வேலையெல்லாம் கூட செய்கிறோம். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க சூரிய வெப்பத்தினால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க, அதே சமயத்தில் உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறவங்க சூரிய வெப்பத்தினால துன்பம் அடைகிறாங்க. ஆனால் இதில் சூரியனுக்கு எதுனாச்சும் பங்கு இருக்குதா? அது எந்த பொறுப்பையும் இல்லாமல் அது அதுவாக தான் இருந்துகிட்ருக்குது. நம்ம வந்து அதை நம்மளோட வசதிக்காக பயன்படுத்திக்கிறோம். அது வந்து வெளிச்சத்தை கொடுத்து செயல்களை ஊக்கப்படுத்துகிறதோ, இல்லை உஷ்ணத்தை கொடுத்து சில பேர்த்தை மகிழ்விக்கிறதோ, இல்லை பற்றி சில பேர்த்தை துன்பப்படுத்துகிறதோ அதோட நோக்கம் கிடையாது. வெளிச்சத்தை கொடுக்கறதும் உஷ்ணத்தை கொடுக்கறதும் சூரியனோட இயல்பாக இருக்குது. அது அதோட போக்கில் அதுவாக தான் இருந்துகிட்ருக்குது. நம்ம தான் அதை வந்து நம்மளோட வசதிக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி எந்த நோக்கமும் இல்லாமல் இயற்கையாக தன்மயமாக இருக்கிறது தான் சர்வ சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இதைத்தான் நம்ம இறைவன் வந்து சர்வ சுதந்திரம் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறோம். அவனோட சாந்தியத்தில் உலகம் இயங்குது, அவன் வந்து எதையுமே இயக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை கூட சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று அன்பை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதாவது அன்புக்கும் சுதந்திரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கோம். எதிர்பார்ப்பு இருந்தால் என்ன ஆகுது, வன்முறை நிகழ்ச்சிகளெல்லாம் பேசணும். இப்போ நம்மளை சுற்றி எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியெலாம் நம்மளுக்கு பிடிக்காதவையாக இருக்கலாம், ஆனால் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் காரணம் கிடையாது. சில பேர் வந்து மாமியாரை குற்றம் சொல்கிறாங்க, இல்லை மாமனாரை குற்றம் சொல்கிறாங்க, சில பேர் மருமகளை குற்றம் சொல்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டியை குறை சொல்கிறாரு, பொண்டாட்டி புருஷனை குறை சொல்லுது. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இயல்பு இப்படி தான் செயல்படுறாங்க. ஆனால் மற்றவங்களோட செயல் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறது கிடையாது. அவங்கள குற்றம் சொல்கிறோம், அவங்களோட சண்டை போடுறோம். இப்போ நம்ம அவங்களோட எந்த மாதிரி தான் நடந்துக்கிறது, அவங்கள வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? ஒருத்தர் வேண்டும்னே கூட தவறாக நடந்துக்கலாம், இல்லைனா அவரை அறியாமல் அந்த மாதிரி நடந்துக்கலாம். அவரோட செயலுக்கு அவர் மட்டும்தான் பொறுப்பு, நம்ம நிச்சயமாக பொறுப்பு கிடையாது. அவர் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறப்ப அவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு புலியை வந்து அதோட வன்முறையோடு சேர்த்து தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அது வந்து ஒன்றும் ஒரு பசு மாதிரியோ இல்லை மானப்புலியோ மென்மையாக செயல்படும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. இப்படி எந்த ஒரு நிகழ்வோடும் நம்மளோட எதிர்பார்ப்புகளை இணைக்காதப்ப நம்ம வந்து அதோட சுதந்திரத்தோடு அப்படியே இணைஞ்சிக்கிறோம். இந்த சுதந்திரத்தை கூட நம்ம இணைக்கிறது கிடையாது, சுதந்திரமாக செயல்படுற அதோட சுதந்திரத்துக்கு எதிராக நம்மளோட எதிர்பார்ப்பை கொண்டு வர்றது கிடையாது. இப்போ நம்மளோட மாமியாரோ இல்லை மருமகளோ இல்லை நம்மளோட புருஷனோ இல்லை பொண்டாட்டியோ நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்மளை திட்டி போடுறாங்கன்னு வச்சுக்குவோம், அது நம்ம மனசை வந்து அப்படியே தச்சு பிடிச்சு நம்ம மனசு வேதனைப்படுது. நம்மளுக்கு ஏற்படுற மன வேதனை இப்போ எப்படி ஏற்படுது? அவர் நம்ம திட்டி போட்டாங்க, அவர் திட்டும்போது நம்ம வேதனைப்படுறது தான் சரியானது, அதனால் வேதனைப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒன்று ஒரு முடிவு செஞ்சு நம்மக்குள்ள நம்ம மன வேதனையை கொண்டு வரோமா? இல்லாட்டி அவங்க திட்டுறப்ப நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ளார மனவேதனை ஏற்படுதா? நமக்கு உள்ளார ஏற்பட்ட மனவேதனைக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாது, அது வந்து நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ளார ஏற்பட்டுருச்சு. இப்போ நமக்குள்ளார ஏற்பட்ட வேதனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்ம வந்து பொறுப்பை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம மனம் எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிற பொறுப்பை நம்ம இந்த இடத்துல எடுத்துடுறோம். அந்த மனசோட சுதந்திரமான இயக்கத்தில் போய் நம்ம தலையிட்டுடுறோம். இப்போ இறைவன் வந்து சர்வ சுதந்திரன்னு எல்லாரும் சொல்லிக்கிறத பற்றி கூட நம்ம நேற்று பேசினோம். இப்படி இந்த இறைநிலையையும் சுதந்திரத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. அது மாதிரி இந்த நிகழ்வுகளோட சுதந்திரத்தை நம்ம ஏற்றுக்கிறப்ப அந்த நிகழ்வுகளோட தெய்வீகமும் அப்படியே இணைஞ்சிக்குது. அது அகம்னாலும் சரி புறம்னாலும் சரி, சுதந்திரம் மட்டும்தான் எல்லாத்தையுமே தெய்வீகமாக்குது, அதுதான் எல்லாத்தையுமே தூய்மையாக்குது புனிதமாக்குது. இந்த சுதந்திரம் எப்படி செயல்படுது?
இப்போ தீவிரவாதி ஒருத்தன் வந்து துப்பாக்கியால் மக்களை அப்படியே கொன்று குவிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனோட செயலை அப்படியே அங்கீகரிக்கிறது தான் சுதந்திரமா? ஒரு புலி வந்து வன்முறையோடு நடந்து மான் ஒன்றை கொல்லுது, புலியை அதை வன்முறையோட ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிறதுங்கிறது அதனோட வன்முறைக்கு போய் நம்ம பலியாகிறது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம மேலே ஒருத்தர் வன்முறையை காட்டுறாருனாக்க அந்த வன்முறையிலிருந்து தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாது. அவர் அந்த மாதிரி செயல்படக்கூடாது, அவர் அப்படி செயல்படுறது சரியானது கிடையாது அப்படின்னு அவரை குற்றஞ்சாட்டுறது தான் சுதந்திரத்துக்கு எதிரானதாக இந்த இடத்துல படுது. இப்படி அவரை குற்றஞ்சாட்டக்கூடாது அப்படிங்கிறது சரியானது தானா? அவரோட நடவடிக்கைகள்லாம் நியாயமானது தானா? ஒருத்தர் எப்படி வேணுனாலும் யார் வேணும்னாலும் எப்படி வேணாலும் செயல்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதானா? நியாயத்தோடும் தர்மத்தோடும் செயல்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் யாருக்கும் கிடையாதா? இப்போ நியாயத்தோடையும் தர்மப்படியும் செயல்பட வேண்டியது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கடமையாக தான் இருக்குது. அதர்மத்தோடு வாழ்பவங்கள்டிருந்தும் அவங்களோட அடாத செயல்களிலிருந்தும் நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளோட உடைமைகளையும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. ஆனால் அவங்கள போய் நெறிப்படுத்த வேண்டியது வந்து நம்மளோட பிரதான கடமை கிடையாது. இப்போ பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாகரிகம் இல்லாத வார்த்தையில் நம்மளை திட்டிய வேறு தான் பக்கத்தில் வர மாதிரி நம்மளை கூப்பிடுறாரு. அவரோட வார்த்தையில் நம்மளை புண்படுத்துது. பதிலுக்கு அவரை திட்டி அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அவரை போய் நெருங்கி பார்க்குறோம். கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு நல்ல குடிபோதை எடுக்கிற மாதிரி தெரியுது. இப்போ போய் அவரை திட்டி என்ன பிரயோஜனம்? குடிகாரர் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு ஏதாவது நெறிமுறைகளை இப்போ நம்ம இடத்துல வகுத்துட்டு இருக்க முடியுமா? வைத்தியக்காரன் எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிற ஏதாவது நெறி நம்ம சொல்ல முடியுமா? அவங்கள வந்து குற்றங்களோட முழுமையாக ஏற்றுக்கிறது தான் அவங்கள முழுமையாக ஏற்றுக்கிறதாகும், அவங்களுக்கு சுதந்திரம் வழங்குறதுன்னு நம்ம சொல்கிறது. இப்படி இந்த சுதந்திரத்தோட பிரதான பகுதி அன்பினுடைய பிரதான பகுதியாக இருக்கிறது நம்மளோட மன இயக்கம்தான். நம்மளுக்கு ஏற்படுற மன உணர்ச்சிக்கெல்லாம் முழு அங்கீகாரமும் முழு சுதந்திரமும் கொடுக்கறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்மளோட மன உணர்ச்சி எல்லாமே நம்மளுக்கு உள்ளார ஏற்படுற ஒரு ரியாக்ஷன் தான், ஒரு எதிர் விளைவு தான் அது எல்லாமே. அதை போய் சீரமைக்க வேண்டிய அவசியம் நமக்கு எதுவுமே கிடையாது. அங்கே நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்மளோட உணர்ச்சி எல்லாமே நம்மளோட அனுமதியை பெற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. அது எல்லாம் அதுவாக வந்து அதுவாக மறைஞ்சு போயிடுது. ஆனால் அது மேலே நம்ம போய் ஏறி உட்காந்து சவாரி செய்ய ஆரம்பிச்சு போயிடுறோம். இப்போ நம்ம ரோட்டில் நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது பாட்டு ஆட்டோ பாட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய ஆட்டோலாம் அப்படி வர ஒரு ஆட்டோவை நிறுத்தி நம்ம ஏறிக்கிட்டால் என்ன ஆகும்? ஆட்டோ டிரைவர் உடனே நம்மள்கிட்ட கேட்பார், எங்கேப்பா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். நீயும் ஆட்டோ இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு பதில் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன பொருள்? இந்த இடத்துல கவலை மேலே ஏறிக்கிட்டு கவலை இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி சொல்கிறோம். அதனால் இந்த கவலைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது தானாகவே மறைஞ்சு போயிடுது. நம்ம வந்து நம்மளோட உணர்ச்சிகளை சீரமைக்க முயற்சி செய்கிறத வரைக்கும் நம்ம வேறு நம்மளோட கவலை வேறேன்னு நம்மளை நாமே ரெண்டு துண்டாக்கிவிடுறோம். அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்ருக்கிற வரைக்கும் இந்த காண்பவனுக்கும் காணப்படுற பொருளுக்கும் இடையே உறவு ஏற்பட்டு ரெண்டுமே ஒன்றா போயிடுது. இந்த இணைவு தான் அன்பாக கூட அமைஞ்சிருக்குது. இந்த அன்பு தான் தெய்வீகமாக கூட இருக்குது. இந்த அன்போட செயல்பாடு தான் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தோட செயல்பாடு தான் அன்பாக கூட இருக்குது. நன்றி, வணக்கம்.